நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரவா கேசரி. ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல், ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட். அதுக்கு குங்குமப்பூ எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் ஊற வச்சிடலாம், சுடு தண்ணியில். அதுக்கப்புறம் நம்ம ரவை எடுத்துக்கலாம். நீங்கள் ரோஸ்டட் ரவை இல்லை நார்மல் ரவை இது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை ஒரு கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை நம்ம நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்து அதையே நம்ம எடுத்துக்கலாம். இதே நெய்யில் தான் நம்ம ரவையை வறுக்க போகிறோம். நெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் கப்லேருந்து அரை கப் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம ரவையை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுக்கணும். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து ஒரு மணம் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆக விட வேணாம். ஸோ இதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிடலாம். அதாவது நம்ம இந்த சாஃப்ரான் சோக் பண்ண அந்த வாட்டரோட சேர்த்து, அதாவது குங்குமப்பூ ஊற வச்ச அந்த தண்ணியோட சேர்த்து ஒரு 3 கப், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ரவையை போட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் கிளறணும். இது கட்டி விழுந்துருச்சுன்னா வந்து ரவா கேசரி வந்து நல்லா வராது, அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும். இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். நெய் ஊற்றிட்டு மூடி வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் எடுத்தால் ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு ரவை வந்து நல்லா மலர்ந்துருக்கும். இப்போ 1 கப் சுகர் போடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா அந்த சுகர் மெல்ட் ஆகும். நீங்கள் சுகர் வந்து வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி கூட போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த சுகர் எல்லாம் வந்து ரவையோடு சேர்த்து நல்லா வந்து வேக வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணோம். இடையில ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் 4 டேபிள்ஸ்பூன் நீங்கள் நெய் போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராம்பு போடலாம், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கூட இருந்தால் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமையே நல்ல அந்த சாஃப்ரானில் வந்து ஊற வச்சதுனால நல்ல கலர் வந்துடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் வந்து இதெல்லாம் வேணாம், எங்கிட்ட சேஃப்ரான் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்துடும். ஸோ பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படியே நம்ம கரண்டியில் எடுக்கவே முடியாது, அந்தளவுக்கு அப்படியே வந்து எடுத்தாவே அப்படியே விழுந்துடும். ஸோ பர்ஃபெக்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுட்டு நாம் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது குழந்தைங்க வந்து ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம். இது டைம் ஆக ஆக நல்லா வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்க அந்த சுகர் அந்த நெய் எல்லாம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலில் நான் பைனாப்பிள் ரவா கேசரி எல்லாம் போட்டிருக்கேன். திருநெல்வேலி, திருபாகம், கோதுமை ஹல்வா, வெள்ளத்தில் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.